வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் காஸ்ட் நியூஸ் பார்க்க போறோம். சென்டர் பத்தி போற நேத்தா சொல்லினா இன்னைக்கு வீடியோ போற கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மணி எத்தனை பேருப்பா? வீடியோ எடுத்துக்கிறீங்க? ஏழு ஆயிடுச்சு. நான் ஏழு மணி டைம் ஒரே நிமிஷம் போன் காட்டுங்க, காட்டிடலாம். மணி ஏழு, நல்லா பாத்துக்கோங்க. ஏழு ஏழு, ஓகேவா? ஏழு தானே, மணி ஏழு. இன்னைக்கு சென்டர் டாபிக் போடலாம்னு சொல்லிருந்தோம். இனிமேல் சென்ட் பக்கத்துலேயே போக மாட்டீங்க, அப்படி ஒரு கண்டென்ட். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டென்ட் போகிறக்கு கண்டென்ட்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் இன்றைக்கி பேசிக்கலாக ஒருத்தர இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். தான் நம்ம எனக்கு தாத்தா, இவர் மொத்தம் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ஏழு பாட்டி இருக்காங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு தாத்தா. இவரை காட்டிடுறேன். இவர் அறுபத்தி ரெண்டு வயசாகுது, இன்னும் வளர்ச்சிட்டு இருக்காரு குடும்பத்துக்கோசரம். சரி, இவரை காட்டிடுறேன். இவர் தான் இன்டெலிஜென்ட். ஹாய் சொல்லுங்க பிரிப்பா. ஹாய், நல்லா சத்தமாக சொல்லுங்க. என்னடா அரகுறை ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு கேட்பீங்க. இல்லை, அவர் தான் வேணாம் வேணாம்னாரு. அவரை நான் போஸ்ட் பண்ணி தான் வீடியோ போடலாம்னு சொன்னேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரீங்க, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ இன்னைக்குரிய கண்டென்ட் போயிடலாம். ஸோ இவர் வந்து ஒரு பிபிபி ஸ்கூல், ஈரோட்டில் பிபிபி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அது ஒரு லைப்ரரி, அது என்ன செக்ஷன், பெயிண்டிங் செக்ஷனில் இருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் நான் அப்புறம் போடலாம். நாம் இப்போதைக்கு கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இங்கே இப்போ பார்க்குற எங்கள் தாத்தாவுக்கே இந்த கண்டென்ட் தெரியாது. அது ஒன்றும் இல்லை, என்னமோ எறும்பு கடிச்சிச்சோம்மா, அதான் சிரித்தேன். சரி, கண்டென்ட் வந்தேன்னா ஏ மூணு வாட்டி இதே சொல்லிட்டேன். ஸோ சென்ட்டு, நிறைய பேர் எத்தனை பேர் சென்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் கை தூக்குவீங்க. லைட்டாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக பிரைட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ என் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், அந்த சின்ன ஆண்ட்ராய்டில் தான். ஸோ நல்லா பிரைட் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் பிரைட் வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் நிறைய பேர் சென்ட் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வச்சுருக்கிற சென்ட்டு என்ன சென்ட்டு? நிறைய பேர் ஃபாக் யூஸ் பண்ணுவீங்க. சென்ட் யூஸ் பண்ணுற நிறைய பேர் ஃபாகு, நல்ல ஒரு பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ சென்ட்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் கையை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்குரிய கண்டென்ட்டே சென்ட்டு. சென்ட் எதில் மேடப் ஆஃப், இந்தியாவா சீனாவா இல்லை ஜப்பானா இல்லை அமெரிக்காவா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒரு சில சென்ட்டெல்லாம் எங்கே மேடுன்னா சீனா. சென்ட்டுமா மேடுன் சீனா? வியாதி தான் மேடுன் சீனா. சென்ட்டுமா ப்ராடக்ட்ஸுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லாமே மேடுன் சீனா தான். நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த ட்ரெஸ்ஸு, தலைதானி கூட இப்போ மடியில் வச்சுருங்க, எதுவாக இருந்தாலும் மேடுன் சீனா தான். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா பர்ஃப்யூம் மேம், அது வந்து எதில் மேடாச்சுன்னு சொன்னால் பயங்கர அருவறுப்பான ஒரு விஷயம். சொன்னீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க. ஒரு சில சென்டெல்லாம் மூலிகைகளால் உருவாக்கின சென்ட் தான், அதாவது மூலிகை செடி அதில் யூஸ் பண்ண சென்ட் தான், உருவாக்கப்பட்ட சென்ட் தான். ஸோ இன்னொரு ஃபாகு, ஃபாகெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாகில் பாதி மூலிகை சென்ட்டும் வருது, பாதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் எப்படி என் வாயால் சொல்கிறேன்னு தெரியல. சரி, என்ன வாயாலே சொல்லிடுறேன், வாயால் தான் சொல்ல முடியும், வேறு எதில் சொல்ல முடியும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சென்ட்டுக்கெலாம் ஒரு ஐயா அழுகிறதெல்லாம் வேஸ்ட்டே சொல்கிறேன். நீங்கள் இப்போ எந்த சென்டரில் யூஸ் பண்ணுறீங்க, அது எதில் மேடப் ஆஃப் தெரியுமா? அதாவது கடலில் ஒரு மீன் போகுது இல்லையா, மீன், திமிங்கலம், பெருசாக ஒரு திமிங்கலம் தெரியுமில்ல, திமிங்கலம் அந்த லாங் சைஸ் ஃபிஷ்ஷு, நல்லா குண்டாக பெருசாக இருக்குமே திமிங்கலம், அந்த திமிங்கலத்தோட வருஷத்துக்கு ஆச்சுன்னா ஒரு வாமிட் வருமாம்மா, வாமிட்டு இவ்வளோ பெரிய வாமிட் வருமாம்மா. நம்ம மனுஷத்தோட ஒரு அஞ்சு மனுஷனை சேர்த்து வச்சு எவ்வளோ பெரிய வாந்தி, அவ்வளோ வாந்தி எடுக்குமாம்மா. அந்த வாந்திலேருந்துன்னா நம்ம மனுஷ பயலுக்கு சென்ட் எடுத்து செய்கிறாங்க. எவ்வளோ அருவறுப்பான விஷயம் இந்த இது உண்மை தான். வேணால் கூகுளில் வேணால் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், சென்ட் எதில் மேடப்பாக பார்க்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் மாடலாக மீனை பற்றினா கண்டிப்பாக போட்டுப்பாங்க. ஏன்னா மீன்லேயும் பாதி மேடப்பாப்பு இருக்குது. மீனோட திமிங்கலத்தோட வாந்தியில் தான் சென்ட்டே மேடப் பண்ணுறாங்க. இனிமேல் மேக்ஸிமம் யாரும் சென்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மீன் வாந்தி எடுத்துகிட்டு நம்ம அக்குக்கு அடிச்சுட்ருக்கோம், அந்த ஒரு நாற்றத்தை கருமோ இன்னும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நானே மேக்ஸிமம் சென்ட் அவாய்ட் பண்ணுறேன். நிலுங்க, நான் சென்ட்டை காட்டுறேன். ஸோ சென்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதான் கையில் ஃபாக் இருக்குது, கேஸே இல்லாத ஃபாகு, புது மாடல் தான், எப்போ எக்ஸ்பிரி இதில் அநேகமாக போட்டிருக்க மாட்டேன். ஆனால் இது பாடி ஸ்ப்ரே தான், பாடி ஸ்ப்ரே, ஃப்ரான்ச்லி பாடி ஸ்ப்ரேன்னு போட்டிருக்கு, ஓகேங்களா? அடுத்தது எவ்வளோ ஹோல் கிராம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. இப்போ தான் வாங்கினா சொன்னால் நம்ப மாட்டீங்க, டேட்டு கூட போட்டிருப்பாங்க பாருங்கள். இங்கே தெரியுதா, தெரியுதுங்களா? இந்த எப்போ எத்த 1ஆம் தேதி 20வது வருஷம் 20வது வருஷம் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சென்ட்டோட இது. நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி லிக்விட் இருக்குது,
இனிமே இந்த மாதிரி சென்டர்ல யூஸ் பண்ணாங்க இந்த விஷயத்தை நம்பி. ஆனா இந்த சென்டர்லயும் பாதி கலோடியம்ஸ் கலந்துருக்காங்க. அதாவது கலோடியம்ஸ் மீன்ஸ் இந்த திமிங்கலத்தோட வாந்தி கொஞ்சம் மிக்சிங்கு, அதுக்கப்புறம் அந்த செடியில மாதிரி மிக்சிங்கு, பாதி கெமிக்கல் தான் மிக்சிங்கு. நம்ம பாடிக்கால் அந்த ஸ்ப்ரே அழுத்தும் போது, அதாவது அந்த எரிச்சல் உண்டாகும் ஓகேங்களா, எரிச்சல் உண்டாகும் போது நமக்கு உள்ள நம்ம உடம்புக்குள்ள அந்த சென்ட் போகும்போது அந்த ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம உள்ள அந்த சத்தன அணுக்களுக்கெல்லாம் உள்ளே போய் எரிச்சல் உண்டாக்கி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சென்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் சொல்கிற சென்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சென்ட்டு கூகுளில் ரிசர்ச் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக அந்த சின்னதாக ஒரு சென்ட் இருக்குங்க இல்லையா, அந்த கண்ணாடி டப்பாக்குள்ளே போட்டு சும்மா அந்த மருந்து ரோல் மாதிரி இருக்கும்ல, ரோல் சென்ட் அதெல்லாம் வாங்கி இப்போது யூஸ் பண்ணுங்கள். அது 10 ரூபா 20 ரூபா தான் பக்கம் வரும். அதுனா நானும் யூஸ் பண்ணுறேங்க. இப்போதைக்கு சின்ன பையன் எனக்கு தேவையில்லை, பெருசாக யூஸ் ஆகலாம். இந்த டெக்னாலஜி எப்போ வந்ததுன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சயின்டிஃபிக்கலாக ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு இது தான் நான் இது கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன். இது கூகுளில் தான் தேடினேன், எனக்கு நீ கண்டென்ட்டே கிடைக்கலன்னு கூகுளில் தேடினேன், அதான் வந்தது கண்டென்ட்டு. அதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட்டோடு வரேன். என்ன கண்டென்ட்னா மொபைல் யூஸ் பண்ணால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னு நாளைக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோடு எடுத்துருவேன். மொத்தம் 5 வகையான ஸோ 5 வகையான ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம், நமக்கும் தெரில, அதுக்கான நோயும் பாதி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் நாளைக்கு நான் போட போகிறேன். செல் யூஸ் பண்ணால் கண்ணு பாதிக்குமா, தலைவலிக்குமா, நம்ம ஃபோன் பேசும்போது நம்ம மூளை எஃபெக்ட் பண்ணி நம்மளை சாவடிக்கிற அளவு வைக்குமா? எஸ் இது உண்மை தான், 100% உண்மை. ஏன்னா இந்த பாதிப்பில் நானே பாதி பேற்றை இழந்துட்டேன். ஸோ இந்தந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கட்டவரல் பெயின் கேம் விளையாடும் போது, ஸோ மேக்ஸிமம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்து ஒரு லைக் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ லெந்தாக போல, ஓரளவு லெந்தாக போயிருக்கு. ஸோ இவர் தான் நம்ம. ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சூப்பர் கண்டென்ட்டாக போட போகிறோம். என்ன அப்படி கண்டென்ட்டுனா ஒரு காமெடி கிளப்பு வைக்க போகிறோம். அதுக்கு இவரும் தான் வருவார், எங்கள் தாத்தாவும். ஓகேன்னு சொல்லிடுங்க. இவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குற அனைவருக்கும் சரி, இந்த ஒரு ஆப்ஷன் சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஒரு ஆல் ஆப்ஷன் கேட்கும், 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோ முடிஞ்சிடுச்சு, இன்னும் யார் பாதி பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனா எண்டு ஸ்க்ரீனில் ஆப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸ்லாம் எவனும் தொடரதில்லை, இந்த தயவுசெய்து அந்த கமெண்ட் பாக்ஸை தொட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். உண்மையா இல்லை பொய்யா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடிச்சு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நியூஸஸ்லாம் பார்க்க நம்ம சேனலில் ஏஆர் சேனல் பிரசன்ட். என் பேர் அர்ஜுன், இது ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கணும், லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்ட்டை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் பாடி சைடு எஃபெக்ட் ஆகும். இப்போ எஃபெக்ட் ஆகாதுங்க, இப்போ நீங்கள் வயசான காலத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் சார் மண்டே போட்ட மாதிரி தான், அதாவது ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் வரும், பொறியாக வரும். அதை சரி பண்ணுற வியாதி மருந்தே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க, இருக்குது. பட் இருந்தாலும் அது அந்த மருந்து எடுத்துக்கிட்டும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா சைடு எஃபெக்ட்டு மூளைக்கு காமிச்சிடுங்க, மூளைக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பாடி நம்ம நேச்சுரல் ஓகேவா, செயற்கையோடு இன்றைக்கி ஜாயின் பண்ணி சேராதீங்க. இயற்கையோடையே பழகுங்க, இயற்கையோடையே சேருங்க. எப்பவும் செயற்கையோடு இருக்கவே கூடாது, இருந்தால் நம்மளே சங்கடிச்சிடும் ஓகேங்களா. கரெக்டாக இருந்துக்கோங்க. வீடியோ லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன், 8 நிமிஷம் தான் வந்திருக்கு. எப்படி பார்த்து சொல்கிறேன், எப்போ 7:09 ஸ்டார்ட் பண்ணேன், 7:24 ஆயிடுச்சு, அவ்வளோ நிமிஷம் கண்டென்ட்டு ஓடியிருக்கு. இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய், நாளைக்கு சூப்பர் கண்டென்ட்டோடு வரேன் ஓகேவா. கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க எப்படி கருத்துன்னு. பாபா ஜிம் வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் காமெடி பண்ண வேணுமே, தண்டால் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோஸோட வரேன் பாய், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாபாய்.